Periyar Maniammai Institute of Science and Technology, Vallam, Thanjavur. Admissions open for Program Architecture, Engineering, Arts and Science, Management and Education. Think, Innovate, Transform. தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது முதல்வர் ஸ்டாலினுக்கு வணக்கம் சொல்லியது போல அவருடைய மகனான எம்எல்ஏ உதயநிதி ஸ்டாலினுக்கும் திமுக உறுப்பினர்கள் வணக்கம் சொன்னது தன்னுடைய அதிரடி செயல்களால உதயநிதி எத்தனை அளவுக்கு தன்னுடைய செல்வாக்கை உயர்த்தியிருக்கிறார் என்பதும் தெளிவா தெரியுது. உதயநிதி தயாரிப்பாளர், நடிகர், திமுக உறுப்பினர், திமுக இளைஞரணி செயலாளர் என பல விஸ்வரூப வளர்ச்சியை அடைஞ்சாரு. வெறும் திமுக உறுப்பினராக மட்டும் இருந்த உதயநிதி நாடாளுமன்ற தேர்தலின் போது திமுக வெற்றிக்கு அவருடைய பிரச்சாரமும் ஒரு காரணம் என சொல்லப்படும் அளவுக்கு கடுமையா பிரச்சாரம் செஞ்சாரு. இதையடுத்து அவருக்கு இளைஞரணி செயலாளர் பதவியும் கொடுக்கப்பட்டது. அவர் நாடாளுமன்ற தேர்தலிலேயே போட்டியிடுவார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அவருக்கு கட்சி தலைமை வாய்ப்பு கொடுக்கவில்லை. இதையடுத்து சட்டசபை தேர்தலிலும் தேதி அறிவிக்கப்படுவதற்கு முன்பே தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருந்தார் உதயநிதி ஸ்டாலின். அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது அவர் கோவையில் வைத்த ஊழல் குற்றச்சாட்டுகள் மக்களால் திரும்பி பார்க்க வைக்கப்பட்டன. அதேபோல மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான பணி தொடங்கப்படாததை வெளிப்படுத்தும் விதமா ஒரு செங்கல்ல எய்ம்ஸ்னு எழுதி ஒவ்வொரு பிரச்சாரத்திலையும் நான் எய்ம்ஸ் மருத்துவமனையை கையோடு எடுத்துட்டு வந்துட்டேன் என சொல்லி பரபரப்பை ஏற்படுத்தினார். இவர் முன்னெடுத்த இந்த செயல் இப்ப மத்த மாநிலங்களிலும் பேசு பொருளா மாறியிருக்கு. திமுக தேர்தலில் வின் பண்ணவுடன் அந்த செங்கலை தன்னுடைய தந்தையும் திமுக தலைவருமான ஸ்டாலினுக்கு பரிசா கொடுத்தாரு. அதன் பின்னர் தான் போட்டியிட்ட சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில எத்தனை குறுகிய சந்தா இருந்தாலும் அதுக்குள்ளே வளைந்து நெளிந்து போய் குறைகளையும் கேட்டறிஞ்சாரு. பலரும் நுழைய தயங்கும் நீண்ட காலமா பூட்டி கிடந்த கழிவறைக்குள்ள அசால்ட்டா போய் ஆய்வுகளையும் மேற்கொண்டாரு. மனித கழிவுகளை மனிதரை அள்ளும் அவலம் மாற புதிய கருவிகளையும் கொண்டு வந்தாரு. அது மட்டும் இல்லாமல் கொரோனா நிவாரணத்தையும் அதிகப்படியா அரசுக்கு வசூலித்தும் கொடுத்தாரு. மேலும் தன்னுடைய தொகுதியில இடைவிடாமல் தடுப்பூசி குறித்த விழிப்புணர்வையும் கொடுத்துட்டு வந்தாரு. இதன் காரணமா தமிழ்நாட்டிலேயே சேப்பாக்கம் தொகுதியில தான் அதிக மக்களுக்கு தடுப்பூசி போடப்பட்டு இருந்துச்சு. இத்தனை பங்காற்றிய உதயநிதி இன்னைக்கு கட்சியில தலைவர் ஸ்டாலினுக்கு அடுத்து ஒரு தலைவராகவே உருவெடுத்து வருவதாகவும் தொண்டர்கள் பாக்குறாங்க. இதை முன்வைத்து நேற்று பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்குறதுக்கு முன்னால முதல்வர் ஸ்டாலினுக்கு திமுக எம்எல்ஏக்கள் வணக்கம் சொன்னது போல உதயநிதியின் இருப்பிடத்துக்கே போய் வணக்கம் சொல்லிட்டு போயிருக்காங்க. இதுக்கு காரணம் உதயநிதியின் செயல்பாடுகளும் முன்னெடுப்புகளும் என்றும் சொல்லப்படுது. ஆனாலும் கட்சியில பல வருஷமா கருணாநிதி கூட பயணிச்சவங்க பல பேர் இருக்க இவருக்கு மட்டும் ஸ்பெஷல் மரியாதை கொடுப்பதுதான் திமுகவின் சாதனை என எதிர்கட்சிகளும் விமர்சனம் பண்ணிட்டு வராங்க.